ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் பேர்ட்ஸ் அப்டேட் வெர்ஷன். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக்கநாத் கோழிகள், அதாவது கருங்கோழிகள்னு சொல்லுவாங்க, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு இதை பற்றி தெரியலை. ஸோ நமக்கு தெரிஞ்சதை ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுறோம். கடக்கநாத் கோழிகள் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான் இதோட நேட்டிவ். மத்திய பிரதேசத்தில் காடுகளில் தெரியக்கூடிய ஒரு கோழி இனம் தான் இது. இது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிட்டுருக்குன்னு எல்லா சைடுமே வளர்க்குறாங்க. பண்ணைகள்லாம் வளர்த்து இது நல்லா சேல் பண்ணுறாங்க. வட மாநிலங்களில் இது அதிகமாக எல்லோரும் வாங்குகிறாங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் இது என்ன அந்தளவு ஃபேமஸ் ஆகலை. ஏன்னு பார்த்திங்கன்னா, இதோட காலில் இருந்து அதோடய தலை வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே இது கருப்பாக தான் இருக்கும். அதோடய இறகுகளும் கருப்பாக தான் இருக்கும். அதோடய தோல் கறி எல்லாம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம வெள்ளையா நல்ல பல பலன்னு கொழு கொழுனு இருக்க பிராய்லர் கூட பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கருப்பாக இருக்க கோழியை பார்த்தா அறுவறுப்பாக யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் யாருக்கும் தெரியறதில்லை. கருங்கோழியோட சிறப்பை பழங்காலத்தில் உள்ள பாட்டுகளே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் கருப்பு நிறமுடைய மருந்து பொருட்கள் மருத்துவத்தன்மை கொண்டதாக இருக்குமா. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருந்துளசி, கருணுச்சி இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பானது நார்மல் துளசி இதுகளை விட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருங்கோழியோட கறியில் பார்த்தீங்கன்னா 25% ப்ரோட்டீன் இருக்கான். அதாவது நார்மலாகவே நம்ம இந்தியாவிலே இருக்க கோழி வகைகளில் அதிக ப்ரோட்டீன் கொண்ட கோழினை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கடக்கநாத் கோழிகள் தான். அதே மாதிரி இதோட உடம்புல இருக்க கொழுப்பு சத்துன்னு பார்த்தீங்கன்னா 1-1.5% தான் இருக்குது. ஸோ இந்த கோழிகளோட கறியை வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். இரத்த குதிப்பு நோய் உள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள் யார் வேணாலுமே சாப்பிட்லாமா. மருத்துவர்கள் இதை ரொம்பவே பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் மக்கள் தான் யாரும் விரும்புறதில்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த கோழி இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. இதை நிறைய பேர் ஃபார்ம்ஸ் வச்சு வளர்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க அதை வந்து வேறு மாநிலத்துக்கு இம்போர்ட் தான் பண்ணுறாங்களே தவிர இதை இங்கே சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மார்க்கெட்டிங்கு. பட் ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சால் எல்லோரும் இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கறியை வந்து தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயை வந்து சொறி சிரங்கு இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் தடவி வரும்போல் அந்த புண்கள் ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கறியை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும்போல் உடம்பு ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகுமா, உடம்போட ப்ரோட்டீன் லெவல்ஸ் ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி இதோட எக்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்டு வரும்போல் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதோட ஸ்கின்னோட அந்த தன்மையை வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கோழி தான் இந்த கருங்கோழி. கறியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நாட்டுக்கோழியோட கறியோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும், அதை விட பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நான் மருத்துவ குணங்கள் இதோட சிறப்பை வந்து பாடல்கள்லையும் சொல்லியிருக்கேன். பகுதியில் வந்து இதை வந்து நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப சிறந்தது. இதை தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளோட நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகள் வந்து சீராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடக்கநாத் கோழிகளோட கறிகள் வந்து நிறைய மருந்து பொருட்கள், சித்த மருத்துவ மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ் பண்ணப்படுகிற ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே இது பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வெளிநாடுகள்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவோட ஃபுட் லிஸ்ட்லேயும் இது இருக்குது. நம்ம நாட்டில் தான் யாரும் இது அதிகமாக விரும்புகிறதில்லை. இது காடுகளில் வளர்ந்த ஒரு நேட்டிவ் பேர்ட்ஸு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பண்ணைகளில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து 1000 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கூட வளர்க்கலாம். பட் வளர்த்து நல்ல சில பேர் இதை விரும்பி வாங்குகிறாங்க. பட் இதோட மருத்துவ குணம் தெரியாதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரிஞ்சு சீக்கிரமே இதை பற்றி அவேர்னஸ் அதிகமாகி எல்லோரும் இதை வாங்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். நம்ம சேனலில் பேர்ட்ஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.